ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாராள கார்பிஸ்கூல் கடந்து வந்த அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேயர் பண்ணிடலாம். பிதா குமாரன் பரலோகத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய உதவி செய்யுங்க. இந்த 6வது நாள் பிபிஎஸ்ல நல்ல வசனங்களையும் பாட்டுகளையும் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அது எங்க இருதயத்துல தங்கவும் உதவி செய்யுங்க. அதன்படி நடக்கவும் உதவி செய்யுங்க. இதை நடத்துற அனைவரையும் ஆசீர்வதிங்க. அன்புள்ள இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆட்டம் போட்டு பாட்டு பாடு குட்டி தம்பியே, நான் சொல்லுறத காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஆட்டம் போட்டு பாட்டு பாடு குட்டி தங்கையே, நான் சொல்லுறத காது கொடுத்து கேட்டு பாருங்க. என் தேவன் சொல்லும் வார்த்தைகளை சொல்லுறே பாரு, அவை கட்டளையாய் பிறந்திருக்கிறது கவனித்து பாரு. என் தேவன் சொல்லும் வார்த்தைகளை சொல்லுறேன் பாரு, அவை கட்டளையாய் பிறந்திருக்கிறது கவனித்து பாரு. ஆட்டம் போட்டு பாட்டு பாடு குட்டி தம்பியே, நான் சொல்லுறத காது கொடுத்து கேட்டு பாருங்க. யாத்ராகமம் 20ல சொல்வது போல, உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயானா. யாத்ராகமம் 20ல சொல்வது போல, உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயானா. உன் நாட்கள் நீடிக்கும், உன் வாழ்க்கை ஜொலிக்கும். உன் நாட்கள் நீடிக்கும், உன் வாழ்க்கை ஜொலிக்கும். ஏ, உன் நாட்கள் நீடிக்கும், உன் வாழ்க்கை ஜொலிக்கும். ஏ, உன் நாட்கள் நீடிக்கும், உன் வாழ்க்கை ஜொலிக்கும். ஆட்டம் போட்டு பாட்டு பாடும் குட்டி தம்பியே, நான் சொல்லுறத காது கொடுத்து கேட்டு பாருங்க. சிருஷ்டிகரே நினைப்பாயானா. பிரசங்கி 12ல் சொல்வது போல, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரே நினைப்பாயானா. உன் நாட்கள் நீடிக்கும், உன் வாழ்க்கை ஜொலிக்கும். உன் நாட்கள் நீடிக்கும், உன் வாழ்க்கை ஜொலிக்கும். ஏ, உன் நாட்கள் நீடிக்கும், உன் வாழ்க்கை ஜொலிக்கும். ஏ, வாழ்க்கை நீடிக்கும், உன் வாழ்க்கை ஜொலிக்கும். ஆட்டம் போட்டு பாட்டு பாடு குட்டி தம்பியே, நான் சொல்லுறத காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஏய் தம்பி, எங்கடா இருக்க? நம்ம அப்பா நமக்கு புது ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கியிருக்காரு. நம்ம சீக்கிரமா ஸ்கூல் போகணும். சீக்கிரம் வாடா தம்பி. சரிண்ணா, அதோ வந்துடுறேன். நான் ஸ்கூலுக்கு போக போறேனே, எங்க அண்ணனோட சேர்ந்து நான் ஸ்கூலுக்கு போக போறேனே. ஐ ஜாலி, நான் எங்க அண்ணனோட சேர்ந்து நான் ஸ்கூலுக்கு போக போறேன். அண்ணா, ஸ்கூலுக்கு போலாமாண்ணே? சரிடா தம்பி, நம்ம போகலாம், வா போலாம். ஐ, நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன். அண்ணா சொல்லுடா தம்பி, எங்கிட்டண்ணா போறீங்க? அப்பா சொன்ன வழியதான் போறேன். ஆனா இங்கிட்ட வழியே இல்ல, எல்லாம் முள்ளுக்காடாதான் இருக்கு. ஏய் தம்பி, அப்பா இந்த வழியிலதான் நம்மளைய போக சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன சொல்லுக்கு நம்ம எப்பொழுதுமே கீழ்படியணும், சரியா? அப்பா எப்பவுமே நமக்கு நல்லதுதான் சொல்லுவாரு. பயப்படாம வாடா தம்பி. சரிண்ணே, நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன். அண்ணா என்னடா தம்பி, அங்க போறனே ஒரு நாய் நம்மளை குறு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 க
அப்படியே நின்று நம்ம ஓடினோம்னாதான் அது வந்து நம்மளை கிடைச்சிடும். சரியா? அப்பா என்ன சொல்லு, அப்பா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? நமக்கு எதிராக வர்றது எதை பார்த்தா பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை திரும்பி பார்த்தா அது நம்மளை பார்த்து பயந்துருண்டா, ஓடாத நம்ம அதை பார்த்து தைரியமா போவோம். சரிண்ணே அண்ணே, நம்ம அப்பா சொன்ன மாதிரியே நாய் பயந்து ஓடி இருக்குண்ணே. ஆமாண்டா தம்பி, அப்படியே நீ சொன்ன நீ சொன்ன முள்ளுக்காட்ட பாரு. முள்ளுக்காட்ட காணாமே எப்படின்னா நல்ல முறையா மாறுனுச்சு. நம்ம அப்பா சொன்ன வழியில நடந்தோம்னா எல்லா தீமையும் நன்மையா மாறும் தம்பி. இப்போ நம்ம வாழ்க்கையில நடந்தது போல பைபிள்லயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு முள்ளக்காடு சுத்தமான பாதைய மாறினது போல அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு ஆச்சரியமான பாதை கிடைச்சிச்சு. ஆச்சரியமான பாதையா? அது என்ன பாதனை? அததான் இப்ப நம்ம கேட்க போறோம். கேப்போமா? சரினே பிள்ளைகளா, நம்ம கேப்போமா? நானும் என் தம்பியும் கேட்க போறோமே. ஹாய் செல்ல பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஓ, காலையில இருந்து ரொம்ப சந்தோஷம். அப்படிதானே, பாட்டு பாடி ஆட்டம் ஆடி ரொம்ப ஜாலியா நிறைய விஷயங்களை உங்க அங்கிள் எல்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க தானே? ஓ, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, நானும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த என்ன பண்ண போறேன், சொல்லி கொடுக்க போறேன். சிம்சன் அங்கிள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் காது கொடுத்து கேட்போமா? ஓகே அங்கிள், உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி கொடுக்க போறேன். என்னது சின்ன கதை? கதைனா ரொம்ப பிடிக்குமா? ஓ, நிறைய பிடிக்குமா? ஓகே, அப்போ இந்த கதையுடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். சரிங்களா பிள்ளைகளா? ஓகே, உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா? ஓ, ரொம்ப பிடிக்குமா? ஓ ஓ, அப்போ அப்பா பச்ச நீங்க கேட்பீங்க அப்படிதானே? ஓ, அப்பா பச்ச, அப்பா பச்ச கேட்டதுனால உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிச்சு? ஓ, நிறைய கிஃப்ட் எல்லாம் அப்பா வாங்கி தந்தாரா? ஓஹோ, அதே போலதான் நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அப்பா பச்ச நபர் கேட்டார் சரிங்களா, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் தரப்போறான்னு சொல்லிட்டுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, நம்ம பார்ப்போமா? ஓகே, ஒரு பெரிய தேசம், அந்த தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவ ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்க சந்தோஷமா வாழல சரிங்களா, கஷ்டத்தோடு ரொம்ப மன வேதனையோடு தான் என்ன பண்ணாங்க அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த எகிப்த் தேசத்துல ஒரு ராஜா அந்த ஜனங்களுக்கு நிறைய கடினமான வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம், கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் சரிங்களா. அதனால அவங்க மனம் உடைஞ்சு சோர்வாகி, ஐயோ எப்படா அந்த தேசத்தை விட்டு போவோம்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த பார்வோன் ராஜா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய காரியங்களை வேலைகளை கொடுத்து கொடுத்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாட்ட பேசுவதற்கு கூட என்ன இல்ல, டைமே கொடுக்கறது இல்ல. அப்ப நீங்களும் நானும் பாத்தீங்க அப்படின்னா அப்பாட்ட பேசுறப்ப யாராவது குறுக்க வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை என்னடா இவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கப்ப இவங்க வந்து குறுக்க வந்து இடையெல்லாம் நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஆதங்கப்படுவோம் தானே. அதே போலதான் அந்த ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆதங்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் தேவன்ட போயிட்டு, தேவனே எங்களை இந்த தேசத்திலிருந்து என்ன பண்ணுங்க, எங்களை விடுவீங்க, நாங்க உமக்கென்று வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. எப்படி அண்ணா கரெக்டா ஜெபம் பண்ணாங்களோ அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுனால அப்பா பேச்ச கேட்டாரு. கேட்ட உடனே அப்பா சும்மா இருப்பாரா? உடனே தேவன் ஒரு திட்டத்தை என்ன பண்ணாரு, வச்சாரு. அந்த திட்டத்தை யார் மூலியமா திரும்ப செயல்படுத்தினாரு, நம்ம மோசேங்கள் மூலியமா சரிங்களா. மோசேங்களை கூப்பிட்டு நீ போய் எகிப்துக்கு போயிட்டு என் ஜனங்களை என்ன பண்ண அங்க இருந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மோசேங்களுக்கு தேவன் ஒரு கட்டளை இட்டார்.
சரிங்களா. உடனே மோசேங்கள் போய் எகிப்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்களை அவர் கூட்டிக்கிட்டு தேவன் சொன்ன தேசத்துக்கு என்ன பண்றாங்க, நடந்து வாழ்ந்துகிட்டே இருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த தேசத்துக்கு போகணும்னா நடந்துதான் போகணும். நம்ம எப்படி ஊருக்கு போகணும்னா கார்ல போறோம், சைக்கிள்ல போறோம், வண்டியில போறோம். ஆனா அங்க இஸ்ரோல் ஜனங்கள் நடந்துதான் போகணும் சரிங்களா. நடந்து போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய துக்கமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல போய் நின்றுட்டு எப்படிதான் போறோம்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி திரும்பி பாக்குறப்ப பெரிய பெரிய படைகள்லாம் வருது அவங்களை பிடிக்க. மறுபடியும் எகிப்துக்கு என்ன பண்ணணும், அடிமையெல்லாம் ஜனங்களை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆரோன் தன் படைகள் என்ன பண்றான், அமிச்சு அவங்க சுத்தின்னு வளைச்சிட்டாங்க. அப்ப அந்த ஜனங்களுக்கு ஒரே பயம், இங்கிட்டு போனா கடல், இங்கிட்டு போனா ஓ படையா, சரி அப்ப பாருங்களேன் எவ்வளவு பயத்தோடு இருக்கிறாங்கன்ட்டு. கடலுக்குள்ள போனா என்ன ஆயிருவோம், மூழ்கி போயிருவோம், அதனால பயந்துகிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கப்ப மோசே போயிட்டு ஜனங்களை பார்த்து இங்கே நின்னுங்க, நம்ம தேவன்கிட்ட போயிட்டு அவரோட திட்டம் என்னன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே தேவன்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் பேசினார். உடனே தேவன் மோசையை பார்த்து, மோசே நீ இப்போ உன் கையில வைத்து கொண்டிருக்கிற கோலை கடலுக்கு நேரா நீட்டு. உடனே அந்த மோசேங்கள் அங்கே வந்தார். வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த கடலுக்கு நேரா அவரு போய் குச்ச போய் நீட்டின உடனே ஆச்சரியம் நடந்துச்சு. உடனே ஜனங்கள் எல்லாம் ஆன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே மேல நோக்கி பாக்குறாங்க. ஐயோ என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டுல தண்ணி மொண்டோம்னா நம்ம கையில நிக்குமா, நிக்கும் தானே. ஆனா மோசங்கள் கம்ப நீட்டின உடனே ரெண்டு சைடும் கடல் பழந்து என்ன பண்ணுது, மேல வரலயும் நிக்குது. உடனே ஜனங்கள் போய் அதை தொட்டு பாக்குறாங்க சந்தோஷமா. நம்ம போய் தொட்டு பார்ப்போம்ல, தண்ணி போய் நின்னா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா பார்ப்போம்ல, அவங்க நிறைய சந்தோஷத்தோட. உடனே அவங்க என்ன பண்றாங்க, மோசே ஜனங்களை பார்த்து சீக்கிரம் அந்த வழியில என்ன பண்ணுங்க நடங்கன்னு சொன்ன உடனே ரெண்டு சைடும் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி நிக்குது. ஏன்னா தண்ணியை தொட்டு 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 பார்த்து பார்த்துட்டு வட்டாந்தரையில நடந்து போறாங்க சரிங்களா. அப்ப வட்டாந்தரையில அவங்க அடுத்த கரைக்கு என்ன பண்ணிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு போகக்கூடிய கானான் தேசத்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு அவங்க போறாங்க. தேவ பிள்ளைகளை அவங்க சந்தோஷமா என்ன பண்ணிட்டாங்க, அந்த கரைக்கு போயிட்டாங்க. அப்ப மோசே அங்கிள்கிட்ட தேவன் சொன்ன காரியத்தை அவர் திட்டத்தை மோசைக்கு கொடுத்தாரு. அந்த திட்டத்தின்படி யார் செயல்பட்டா, இஸ்ரோல் ஜனங்கள் செயல்பட்டாங்க தானே. அதே போல நாமும் என்ன பண்ணணும், தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு திட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். செயல்பட்டோம் அப்படின்னா எப்படி இஸ்ரோல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கானான் தேசத்தை கொடுத்தாரோ அதே போல நமக்கு ஒரு தேசத்தை தேவன் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு சரிங்களா பிள்ளைங்களா. நாமும் என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமா நடக்கணும், தேவனுடைய வார்த்தைய கேட்கணும். ஹாய் குட்டீஸ், ஓ கதை பிடிச்சிருந்துச்சா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, ஓகே ஓகே. இந்த கதையின்படியாக தேவனோடு நம்ம என்ன பண்ணுவோம், அவரோட திட்டத்துக்கு நம்ம வாழ்வோம் சரிங்களா. ஓகே பாய் பாய், சியோ டாடா. வசனம் சொல்வோமா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சங்கீதம் 40:8. இப்ப நம்ம ஆக்சனோட கத்துக்கலாமா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சங்கீதம் 40:8. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சங்கீதம் 40:8. இந்த 6வது நாள் விபிஎஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கற்றுக்கொண்டது போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து நம்மையும் நம்மோடு இருக்கிற மற்ற எல்லோரையும் கர்த்தருக்குள் மறுரூபப்படுத்துவோம்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கருணை உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் தங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதித்து தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நீர் விரும்புகிறது போல அவர்கள் மறுரூபம் அடைவார்களாக. விசேஷமாக இந்த நாட்களில் காணப்படுகிற எந்தவிதமான நாச மோசங்களும் உமது பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தோட்டத்தில் 60-100 பலன் கொடுக்கிற திராட்சை கொடிகளாய் வளருவார்களாக. உமது சமூகத்தில் அர்ப்பணித்து திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமே.